அவர்களை பற்றி தவறாக கூறியிருப்பதை அரசியலுக்கு அப்பாற்பட்டு பொதுமக்களும் சரி ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்பது என்னுடைய கருத்து. வெல்லக்கூடிய இடங்களை மட்டுமே பெற்றிருக்கிறோம். அதனை உறுதியாக வெற்றி பெறுவதற்கான பணிகளை செய்வது மட்டுமல்லாமல் கூட்டணி வெற்றி பெறுவதற்கான முயற்சியிலே களத்திலே தமாகாவினுடைய தலைவர்களும் தொண்டர்களும் 9 மாவட்டங்களிலே தங்களுடைய பணிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். பள்ளிகளை நவம்பர் மாதம் திறக்க வேண்டும், குறிப்பாக 1 தேதியிலிருந்து திறக்க வேண்டும் என்று தமிழக அரசு அறிவித்திருக்கிறது. இதனை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி வலியுறுத்துகிறது. தமிழகத்தில் உள்ள மொத்த பள்ளிகளையும் அந்த ஒரு வார காலம் திங்களிலிருந்து வெள்ளி வரை அரசு விடுமுறை வேண்டும், விட வேண்டும். மின்சாரத்துறையை தனியார் மயமாக்கி விடாமல் தளவாட பொருட்கள் தடையின்றி வழங்கவும், மரபுசாரா எரிசக்தி மின் உற்பத்திக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று தமாகா வலியுறுத்துகிறது. மின்சார தொழிலாளர்களுக்கு பணப்பயன் முறையாக கிடைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். 20-30 ஆண்டுக்குள் உலகில் முதியவர்களுடைய எண்ணிக்கை 46% அதிகரிக்கும் என்று ஐநாவினுடைய ஆய்வு முடிவுகள் தெரிவிக்கின்றது. அப்படி என்றால் தற்போது 943 மில்லியனாக இருக்கின்ற உலக முதியோர்களுடைய எண்ணிக்கை 1.4 பில்லியனாக உயரக்கூடிய நிலை ஏற்படும். இப்படி முதியோருடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் போது அவர்களுக்குரிய பாதுகாப்பு, சுதந்திரம், சமுதாயத்திலே அவர்களுடைய பங்களிப்பு ஆகியவற்றை உறுதி செய்து கொள்ளும் வகையிலே மத்திய மாநில அரசுகள் முதியவர்களுக்காக தாங்கள் கொண்டு வருகின்ற சட்டங்களின் மூலம் இவைகளை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று தமாகா வலியுறுத்துகிறது. மேலும் முதியவர்களுக்கு தேவையான அவர்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றும் வகையிலே மத்திய மாநில அரசுகள் செயல்பட வேண்டும் என்று தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி அன்போடு கேட்டுக்கொள்கிறது. உள்ளாட்சி ஊரக தேர்தல் பொறுத்தவரையிலே தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி அதிமுகவினுடைய கூட்டணியிலே வெல்லக்கூடிய இடங்களை மட்டுமே பெற்றிருக்கிறோம். அதனை உறுதியாக வெற்றி பெறுவதற்கான பணிகளை செய்வது மட்டுமல்லாமல் கூட்டணி வெற்றி பெறுவதற்கான முயற்சியிலே களத்திலே தமாகாவினுடைய தலைவர்களும் தொண்டர்களும் 9 மாவட்டங்களிலே தங்களுடைய பணிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். மேலும் 3 கட்டமாக நான் சுற்றுப்பயணம் செய்கிறேன். ஏற்கனவே செங்கல்பட்டு மாவட்டத்திற்கு சென்றிருக்கிறேன், காஞ்சிபுரம் மாவட்டத்திற்கு சென்றிருக்கிறேன். வருகின்ற நாட்களிலே தென்காசி, திருநெல்வேலி, விழுப்புரம் மாவட்டங்களுக்கு சென்று கூட்டணியினுடைய வெற்றிக்காக என்னுடைய தேர்தல் பணியை ஆற்றிருக்கிறேன். தமிழகத்தினுடைய தேர்தல் ஆணையத்தை பொறுத்தவரையிலே விதிமீறல்கள் பல இடங்களிலே நடைபெறுகிறது என்று எங்களது கூட்டணியைச் சேர்ந்தவர்கள் அந்தந்த பகுதியில் உள்ள மாவட்டத்தில் உள்ள தேர்தல் அதிகாரிகளிடம் புகார் கூறியிருக்கிறார்கள். ஜனநாயக முறைப்படி தேர்தல் சரியாக நடைபெற வேண்டும் என்பதை உறுதி செய்து கொள்ளும் வகையிலே, வாக்காளர்களுக்கு நம்பிக்கை கொடுக்கும் வகையிலே தமிழகத்தினுடைய தேர்தல் ஆணையம் செயல்பட வேண்டும் என்று நான்
வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறேன். மூன்றாவது அலை கொரோனா வருமா இல்லையா என்று கேள்விக்குறியாக இருக்கிறது. மத்திய சுகாதாரத்துறையை பொறுத்தவரையிலே இரண்டாம் நிலை கொரோனாவே இன்னும் முடிவடையவில்லை என்று கூறுகிறார்கள். இப்படிப்பட்ட சூழலிலே வேக்சின் ஊசி போடுவதை மேலும் முறைப்படுத்தி அதிகப்படுத்தி விரைவுபடுத்தி தமிழகத்திலே ஒரு காலக்கெடுவுக்குள் 100% மக்கள் கொரோனாவிலிருந்து தப்பிக்கக்கூடிய வகையிலே வேக்சின் ஊசி போட்டுக்கொள்ளக்கூடிய உயர்ந்த நிலையை மத்திய மாநில அரசுகள் உறுதிப்படுத்த வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். குறிப்பாக மிக முக்கியமாக தசரா பண்டிகை, அதேபோல தீபாவளி பண்டிகை வர இருக்கின்ற வாரங்களிலும் மாதங்களிலும் தொடர்ந்து நடைபெறவிருக்கின்றது. இதன் காரணமாக பொது இடங்களிலே கூட்டம் கூடுவதை ஓரளவிற்கு மேல் அரசு தடுக்க முடியாத ஒரு சூழல் ஏற்படும் என்பதிலே மாற்று கருத்து கிடையாது. இப்படி இருக்கும்போது பள்ளிகளை நவம்பர் மாதம் திறக்க வேண்டும், குறிப்பாக 1ஆம் தேதியிலிருந்து திறக்க வேண்டும் என்று தமிழக அரசு அறிவித்திருக்கிறது. இதனை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி வலியுறுத்துகிறது. காரணம், பள்ளிகளை நவம்பர் 8ஆம் தேதி திங்கட்கிழமை திறக்கக்கூடிய நிலை ஏற்பட்டால் அந்த ஒரு வார காலம் தீபாவளி பண்டிகையின் போது வெளியூர் செல்லும் பெற்றோர்கள் மாணவர்கள் இருக்கிறார்கள். ஏற்கனவே இதனை அவர்கள் முடிவு செய்து தீர்மானித்திருக்கிறார்கள். மேலும் தீபாவளி நடைபெறும் அந்த ஒரு வார காலத்திலே மாணவர்களும் பெற்றோர்களும் அவருடைய உற்றார் உறவினர்கள் இல்லங்களுக்கு செல்லக்கூடிய சூழல் இருக்கும். கடைகளுக்கு கூட்டங்களிலே செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. எனவே அத்தகைய நாட்களிலே 1.5 வருடம் கழித்து பள்ளிகளை ஒரு சிலருக்கு திறக்காமல் தமிழகத்தில் உள்ள மொத்த பள்ளிகளையும் அந்த ஒரு வார காலம் திங்களிலிருந்து வெள்ளி வரை அரசு விடுமுறை வேண்டும், விட வேண்டும். அதற்கடுத்த திங்கட்கிழமை 8ஆம் தேதி திறந்தால் நிச்சயமாக கொரோனாவிலிருந்து ஓரளவுக்கு பாதுகாப்பாக பள்ளிகளும் திறக்க முடியும், பெற்றோர்களுக்கும் நிம்மதி கிடைக்கும், அதேபோல அரசுக்கும் ஆசிரியர்களுக்கும் பல பொறுப்புகளிலிருந்து அவர்கள் அந்த ஒரு வார காலம் விடுபடக்கூடிய சூழல் ஏற்படும் என்பதை நான் தெரிவிக்க விரும்புகிறேன். மின்சாரத்துறையை பொறுத்தவரையிலே சுமார் 56,000 வேலைவாய்ப்பு பணிகளை நிரப்புவதற்கும் ஸ்மார்ட் மீட்டர் பொருத்தும் பணியை விரைவுபடுத்தி நுகர்வோரின் துரிதமான பயன்பாட்டிற்கு மாதந்தோறும் கணக்கீட்டெடுப்பதற்கும் ஆவண செய்ய வேண்டும். மழைக்காலம் என்பதால் மரை கிளைகளால் மின்கம்பங்கள் மின்கம்பிகள் பாதிக்கப்படாமல் இருக்க மரக்கிளைகளை வெட்டி பராமரிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். மின்சாரத்துறையை தனியார் மயமாக்கி விடாமல் தளவாட பொருட்கள் தடையின்றி வழங்கவும் மரபுசாரா எரிசக்தி மின் உற்பத்திக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று தமாகா வலியுறுத்துகிறது. மின்சார தொழிலாளர்களுக்கு பணப்பயன் முறையாக கிடைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். அதேபோல அதனுடைய பணியாளர்களுக்கும் மருத்துவ பணிகளை அரசு செய்ய வேண்டும். அறிவிக்கப்படாமல் சில இடங்களிலே, எல்லா இடங்களிலும் நான் சொல்லலை, சில இடங்களிலே காலை மாலை இரவு என்று 4-5 மணி நேரம் மின்வெட்டு ஏற்படுகிறது என்பதை அரசுக்கு தெரிவிக்க விரும்புகிறேன்.
ரேஷன் கடையில பொறுத்த வரையில ஸ்மார்ட் கார்டு திட்டத்தில் உள்ள குறைகள் களையப்பட வேண்டும். குறிப்பாக கைரேகை பதிவு முறையில் ஏற்படும் குளறுபடிகளை சரி செய்யக்கூடிய நிலையிலே அரசு செயல்படுத்த வேண்டும். வேற சார் ஏதா கேக்குறீங்களா? நீங்க பொதுவாக தமிழக அரசியல் வரலாற்றிலே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை பற்றி இன்றைய தலைமுறை சிறு குழந்தையை கேட்டாலும் கூட அவர்களை பற்றி பெருமையோடு தான் கூறுவார்கள். காரணம், கொடுத்து சிவந்த கைகள் என்று அவர்களுக்கு மறுபெயர் உண்டு. எனவே அவர்களை பற்றி தவறாக கூறியிருப்பதை அரசியலுக்கு அப்பாற்பட்டு பொதுமக்களும் சரி ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்பது என்னுடைய கருத்து. இரண்டாம் நிலை நீங்க தமிழகத்தை பொறுத்தவரையில் கொரோனா தாக்கம் வந்து ஆட்சி அதிகாரத்திற்கு திமுக வந்தபோது உயர்ந்த நிலையை தொட்டதை நம்மால் காண முடியும். அந்த நிலை எப்படின்னா, சென்ற ஆட்சியாளர்கள் செய்த தொடர் பணியின் காரணமாக அது உயர்ந்து இறங்கக்கூடிய நிலை அப்பொழுது இருந்தது. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியை பொறுத்தவரையிலே கொரோனாவுக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள், அது குறைய வேண்டும் என்று உறுதிப்படுத்தினார்கள். அதில் மாற்றுக்கிறது கிடையாது. போனதை போடாமல் இதை குடிச்சார் பாருங்க, அவர் அதை உறுதிப்படுத்தினார்கள். அதன் அடிப்படையிலே சென்ற ஆட்சியினுடைய கொரோனா தடுப்பினுடைய தொடக்கம் இன்று ஆட்சி அதிகம் வந்தபோது அதை விரைவுபடுத்தியது, தாக்கம் குறைந்தது. பல மாநிலங்களை ஒப்பிட்டு பார்க்கும்போது தொடர் ஆட்சியினுடைய அதிமுக திமுகவினுடைய கொரோனா பணிகளின் காரணமாக இன்றைக்கு 1600 என்று இருக்கிறது. அதையும் கட்டுப்படுத்தி கொரோனாவுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். மூன்றாவது அலையை தடுப்பதற்குண்டான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தமிழக அரசு எடுக்க வேண்டும். குறிப்பாக மக்களுக்கு தற்போது விழிப்புணர்வு மறந்துவிட்டது. விழிப்புணர்வை நினைவுபடுத்தக்கூடிய கடமை அரசுக்கு உண்டு. குறிப்பாக குக்கிராமம் முதல் நகரம் வரை இதனை மீண்டும் நினைவுபடுத்த வேண்டும். கொரோனாவுக்கான கோட்பாடுகளை அனைத்து தரப்பு மக்களும் கடைபிடிக்க வேண்டும் என்று அரசு மீண்டும் இதனை உறுதிப்படுத்தி செயல்பட வேண்டும் என்பது தமாகாவின் நின்றுகோள். மேலும் ஊசி போடுவதை பொறுத்தவரையிலே இன்றைக்கு மத்திய அரசினுடைய மிக சிறப்பான பணியின் காரணமாக தமிழகம் மட்டுமல்ல இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்களுக்கும் தங்குதடையின்றி தாமதமின்றி ஊசிகள் வந்து சேர்ந்து கொண்டிருக்கிறது. அதனை உறுதிப்படுத்தி 100% ஊசி போடுவதை உறுதிப்படுத்தி தமிழக அரசு செயல்பட வேண்டும் என்று தமாக வலியுறுத்துகிறது. ஒரு நிமிஷம், ஆமாம், நெல் கொள்முதல் நிலையங்களில் ஆன்லைன் பதிவின்படி நெல் கொள்முதல் செய்ய தற்போது உத்தரவிடப்பட்டுள்ளது. விவசாயிகளை பொறுத்தவரையில் அதற்குண்டான பயிற்சியும் இல்லை, அனுபவமும் கிடையாது. ஏனெனே உடனடியாக இது சாத்தியமில்லை. இந்த பருவத்தில் இதனை அமல்படுத்தக்கூடாது, அடுத்த பருவத்தில்தான் இதை அமல்படுத்த வேண்டும்.
இல்லையென்றால் விவசாயிகள் இதிலே மிகுந்த நஷ்டமடைவார்கள் கஷ்டப்படுவார்கள் என்பதை நான் தெரிவிக்க விரும்புகிறேன். அகில இந்திய காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரையில் மிக பழமையான கட்சி. உட்கட்சி ஜனநாயகத்தை அவர்கள் விரும்புபவர்கள், ஏற்றுக்கொள்பவர்கள். அதன் அடிப்படையிலே அவருடைய செயல்பாடு இருந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு அகில இந்திய தலைமைக்கு அறிவுரை கூறும் வகையிலே நீங்கள் கூறிய பல முக்கிய தலைவர்கள் நேற்று பல அறிக்கைகள் வெளியிட்டிருக்கிறார்கள். இந்திய அளவிலே நடைபெறும் நிகழ்வுகளை காங்கிரஸ் கட்சியிலே எல்லோரும் பார்த்து கொண்டிருக்கிறோம். எனவே அதனுடைய தலைமை அதற்கேற்ற முடிவுகளை எடுக்கும் என்று நான் நம்புகிறேன். அதான் கபில் சிபில் வீட்டில் தாக்கியிருக்கிறதுக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். இல்லை சார், அதான் சொல்கிறேன், கபில் சிபில் வீட்டில் தாக்கினது சரி, அதற்கு கண்டனம் தெரிவித்த தலைவர்களுக்கு அவர்கள் கடுமையாக கண்டனம் தெரிவித்திருக்கிறார். அவரை புறக்கணிக்கணும்னு சொல்லியிருக்கார். யார் யார் அதுக்கு ஆதரவு கொடுத்துருக்குறாங்க, எந்தெந்த மாநிலத்தில் எந்தெந்த தலைவர்கள் ஆதரவு கொடுத்துருக்காங்கன்னு அகில இந்திய காங்கிரஸ் கட்சி அடையாளம் கண்டு அதற்கேற்றவாறு அகில இந்திய காங்கிரஸ் கட்சி முடிவுகளை எடுப்பார்கள் என்று நான் நம்புகிறேன். ஏன்னா எங்களுக்கும் காங்கிரஸ் கட்சிக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. நீங்கள் சொன்ன கேள்வி தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவர் சொன்னது, மற்ற மூத்த தலைவர்கள் சொன்னது, இது அகில இந்திய காங்கிரஸ் கட்சி தலைமைக்கு தெரியும். அவர்களே அதற்குண்டான ஏற்பாடுகளை அதற்கு செய்வார்கள் என்று தான் நான் சொல்கிறேன். நான் ஒன்றும் புதுசாக எதுவும் சொல்ல எனக்கு எதிர்காலத்தை பற்றி இன்றைக்கு ஜோசியம் சொல்ல முடியாதே தவிர, நடைபெறவிருக்கின்ற இன்னும் 3 மாதங்களிலே நடைபெறவிருக்கின்ற மாநில தேர்தல்களிலே காங்கிரஸ் கட்சியினுடைய வெற்றி என்பது வெகு தூரத்தில் இருப்பதாகவே நான் கருதுகிறேன். அது உத்தரப்பிரதேசமாக இருக்கட்டும் அல்லது பஞ்சாபாக இருக்கட்டும், அதுதான் என்னுடைய கருத்து. எங்களுக்கு என்ன கேட்டோமோ அதில் நாங்கள் வாங்கியிருக்கோம். எண்ணிக்கை பெரிதல்ல, எண்ணிக்கை இன்றைக்கு பெரிதாக நினைத்தால் தமிழகத்திலே எந்த கட்சியும் எந்த கட்சியோடும் கூட்டணி இருக்க முடியாது. அது கொஞ்சம் எழுதிங்க. எண்ணிக்கையை பெரிதாக நினைத்தால் ஊரக உள்ளாட்சி தேர்தலிலே எந்த கட்சியும் எந்த கட்சியோடும் கூட்டணி இருக்க முடியாது. தமாகாவை பொறுத்தவரையிலே நாங்கள் கேட்ட இடங்களில் திருப்தியாக சில மாவட்டங்களிலே இடங்களை பெற்றிருக்கிறோம். அதனை வெல்வதற்கான சூழலை ஏற்படுத்துவது மட்டுமல்லாமல் அதிமுக கூட்டணி வெல்வதற்கான சூழலை ஏற்படுத்துவதற்காக களப்பணி செய்து கொண்டிருக்கிறோம். அதற்காக நான் 3 தளமாக சுற்றுப்பயணம் செய்கிறேன். நாங்கள் ஏற்கனவே இருந்த சின்னத்தில் தான் போட்டி போடுறோம், புது சின்னத்தில் போட்டி போடுறோம். அதிமுகவே சொல்லியிருக்கு, ஆதாரம் இருந்தால் நிரூபியுங்கள், வாக்குகளுக்காக நீங்கள் கொடுத்த வாக்குறுதியை அள்ளி வீசியது போல இது போன்ற பழிவாங்கும் சொற்களை அள்ளி வீசாதீர்கள்.
அது சரியில்லை அப்படினு அவர்களே சொல்லி இருக்காங்க அது சொல்ல அது நாதா சொல்றோம் ஹ அதல அவங்களே சொல்லி இருக்காங்க சார் நாங்க என்ன சொல்றதுக்கு தமாக்கானா நான் நேரடியா பதில் சொல்லுவேன் ஆதிமுக என்ன சொல்லி இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமே இல்லையா நீங்க ஆதாரம் இல்லாமல் தேர்தல் நேரத்திலே ஆளுங்கட்சி எதிர்க்கட்சியை பற்றி எதுவானாலும் பேசலாம் வாக்கு வங்கிக்காக தேர்தல் போது அவர்கள் அள்ளி வீசிய வாக்குறுதிகளை போல என்ன வேண்டுமானாலும் பேசலாம் நிரூபிக்கக்கூடியது அவருடைய கடமை அது அவருடைய கடமைன்னு சொல்றோம் 110 விதிகளின்படி நடக்கக்கூடிய திட்டங்களை நிறைய நாங்கள் பார்த்திருக்கிறோம் மக்களும் பார்த்திருக்கிறார்கள் நிறைய பார்த்திருக்காங்க தொடர்ந்து இந்த ஆட்சியில இந்த 4 மாதத்துல நிறைய பார்த்திருக்கோம் நன்றி சார் இல்லை வாங்க சார் வாங்க சார்